பின்னாடி போற முடியும் போலீஸ் வார்த்தை கொடுத்துருக்கோம் கொடுத்த பிறகு அவங்க வந்து எஸ்பி வந்து பரவாயில்ல நீர் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன் சார். எங்கள் கிராமத்தில் வந்து மொத்தம் 75 குடும்பம் இருக்குது. அதில் வந்து 15 குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு முளைப்பாரி உற்சவம் போடுறாங்க. இது சம்மந்தமாக வந்து 4ஆம் தேதி மாவட்ட ஆட்சியில் பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட எஸ்பியும் பார்க்க போனோம். எஸ்பி இல்லை ஏடி ஏஎஸ்பி பார்த்தேன். மறுபடியும் வட்டாட்சியர் பரமக்குடி கோட்டாட்சியர் எல்லாம் பார்த்து இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த 15 குடும்பத்துக்கு முன்னாடி இங்கே வர்ற போன செவ்வாய் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முளைப்பாரி உற்சவம் ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற செவ்வாய்க்கிழமை அந்த நடப்பு நடக்குது. நைட்டுக்கு நைட்டு இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் வந்து குலவை போடுறது விசில் அடிக்கிறது அது மாதிரி ஏதோ வன்முறையை தூண்டுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் எல்லா அதிகாரிகள்கிட்ட ஒரு வாரம் கொடுத்து இதுவரையில் ஒரு விஓவை கூட வந்து என்னென்னு பார்க்கல. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வருவாய்த்துறை பார்க்கணும், இவங்க வருவாய்த்துறை வந்து போலீஸ் பார்க்கணுங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு இதுவரையிலும் கிடைக்கல. அதனால தான் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தேன். இப்போ கலெக்டருடைய நேர்முக உதவியாளர் பொது வந்து பார்த்தாரு, கலெக்டரில் லீவு டிஆர்ஓ வெளியில் போயிட்டாங்க அதனால் பெட்டிஷனை கொடுங்கன்றாங்க. நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க. பரமக்குடி வட்டாட்சியில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதனால் வந்து எங்களுக்கு உடனடியாக இதுக்கு தீர்வு கண்டு எல்லா மக்களையும் இணைச்சி நடத்தினா நடத்தினேன், இல்லைன்னா அதுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கணும். அது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு தாலுகா மேஜிஸ்ட்ரேட் தாசில்தார் தான். அதனால் தாசில்தார் வந்து இது சம்மந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதில் மெத்தனை போக்கு கடைப்பிடிக்கக்கூடாது. அப்படி கிடைச்சாங்கன்னா எங்களுடைய ரேஷன் கார்டு வாட்டர் ஓட்டர் அடையாள அட்டை எல்லாத்தையும் நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஊரை விட்டே வெளியில் போயிடும்.